டோக்கியோ ஒலிம்பிக் கேம்ஸில் கொடுக்குற கோல்டு மெடல் வந்து ரியலாக ஃபேக்கா அப்படிங்கிற டவுட் வந்து நம்மளால் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நிறைய பேர் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் கேமு, அதில் கொடுக்குற தங்கம் வந்து ரியலாகவே தங்கமாதாண்டா தங்கம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் அது வந்து பொய், அதில் வந்து தங்கம் கிடையாது. வெறும் 100%க்கு தான் தங்கம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒலிம்பிக்கில் கொடுக்குற கோல்டு மெடலோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய மதிப்பு படி அதோட விலை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ நடந்துட்டு இருக்க டோக்கியோ ஒலிம்பிக் கேம்ஸில் கொடுக்குற கோல்டு மெடலோட எடை மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 556 கிராம். ஓகேங்களா, 556 கிராம் வந்து தங்கமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தங்கம் கிடையாது. அதில் வந்து 550 கிராம் வந்து சில்வர் ஆட் பண்ணியிருப்பாங்க, மீதி இருக்கிற அந்த 6% தான் வந்து கோல்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்றைய இந்திய மதிப்பு படி 1 கிராம் தங்கத்தோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 4560 ரூபா. ஸோ 6 கிராம் தங்கத்தோட விலை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். 1 கிராம் சில்வரோட ரேட்டு இன்னி தேதி படி பார்த்தீங்கன்னா 67 ரூபா. அப்போ 550 கிராம் சில்வரோட ரேட் என்னங்கிறதையும் கால்குலேட் பண்ணி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அப்ராக்சிமேட்டாக அந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 67,000 சொச்சம் தான் வருது. ஒலிம்பிக்கில் கொடுக்குற கோல்டு மெடலோட இன்றைய இந்திய மதிப்பு 67,000 சொச்சம் தான். ஓகேங்களா, இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். கோல்டு மெடல் எப்பவுமே கோல்டு மெடல் தான், அதோட தரம் என்றைக்குமே குறையாது. தென் அது எங்கே வாங்குறோங்கிற இடம் வந்து அதை விட மிகப்பெரியது. இந்த உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் திருவிழான்னு சொல்லப்படுற டோக்கியோ ஒலிம்பிக் கேம்ஸில் நம்ம இந்திய வீரர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா கேம்லையுமே வின் பண்ணணும்னு நம்ம சார்பாக நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மதுவரையில் டேக் கேர், டாட்டா, பை பாய்.